நான் பல் வரையும் இருக்கும். எல்லோருக்கும் வணக்கம், நான் மார்ட்டின் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குட்டையை குழப்பி மீன் பிடிக்க வந்தோம். சுத்தமாக தண்ணி வடிஞ்சு போச்சு. இங்கே பார்த்தா சரியான குறவு மீன், விரால் மீன், சிலேப்பி, அப்படியே உளு மீன், இது எல்லாமே இருந்துச்சுங்க. இந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ளே என்டர் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வாய்க்காலில் எவ்வளோ மீன் ஏறுது பாருங்களேன். திருப்பி வந்தா வந்துரு போது தண்ணி வடி வடி அதிகமாக இருக்கும். இறங்க முடியல ஃபுல்லா. இந்த மீனுக்கு எங்கள் ஊரில் குள்ளகண்டை பருவு அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்கள் ஊரில் என்னென்ன இந்த மீனுக்கு என்ன பேரோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அட்டைப்பூச்சியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா ஆரா மீன். இதெல்லாம் எங்கள் ஊரில் பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சுங்க. மீனே இல்லாமல் ஊர் இவ்வளோ நேரம் ரொம்ப மாட்டேங்க அட்ரா. தூரத்தில் தாத்தா ஒருத்தர் கழுக்கு கீழே என்னமோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கிட்ட போய் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா செம்ம மீனுங்க. கழுக்கு கீழே குறவை, உளுவை, ஆறா, இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. உள்ள போன ஒன்றும் இல்லையா சொல்லிடுறாங்க. இல்லையா எப்படி போடுறா ரெண்டு கையில் அப்படி இங்க உள்ள இந்த வாரத்தமாக இருந்துக்கா. இது புழு ஒரு மாதிரி இது என்ன நிறைய பேர் இருக்காங்க. ஆறாறு இது இங்கே பாருங்கள். இதுதான் உளு மீன் சொல்லுவாங்க. சாப்பாட்டுக்கும் கருவாடுக்கும் செம்மையாக இருக்கும். இதெல்லாம் கிடைக்கிறது அபூர்வம் தான். அது மாதிரி சேத்துல சட்டை கட்டி போட்டு தான் வந்திருக்கோம். பெருசாக பிடிச்சி பிடிச்சி இங்க பாருங்க. இந்த மீன் வந்து ஆறான்னு சொல்லுவாங்க. இதுவே பெருசா இருந்தா ஷாக் அடிக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஐயோ கருமத்தே
இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுல அலசிடா ஒருத்தன் ஜிலேபி எடுத்து வச்சுட்டு 3 கிலோ ஆனா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு இது இதனுடைய வெயிட் எவ்வளோ இருக்கும் நீங்களே கெஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சது 1 கிலோ இருக்கும் பாருங்கள். இது எங்கள் ஜிலேபின்னு சொல்லுவாங்க, இவ்வளோ பெருசு பார்த்ததே இல்லை. இவ்வளோ பூஜை பாருங்க, ஏற்கனவே பார்த்தேன், பாதி முடி பண்ணிட இல்லை. கட்டு இந்த மீன் கொண்டா பிடிச்சாச்சு. வேற இருக்குதான் இருக்கு, வேற மீன் காணும். கிணம் இதா அண்ணா? அண்ணா அங்கே பாருங்க தண்ணில. பிடிச்சா தான தெரியும். இந்த மீன் பேர் எனக்கும் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். மீன் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது, உள்ளே இருக்கிற முள் முதக்கொண்டு எல்லாமே தெரியுது. இந்த மீனோட நேம் என்னன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கையில் அடிபட்டு போச்சு காணும். ஐயோ 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 ஐயோ, ஓ மை காட், அதப்படி இல்லை. நேற்று வடிஞ்சிருந்தேன்னா நீ கரெக்டாக கொடுத்துருவேன். நீங்கள் இவ்வளோ இறட்டி நல்ல நம்ம எடுக்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப கேட்பாங்க. சாரி சாரி, காணும் இப்போதான் பொரியும். செத்து போச்சா சார்? அப்படியே கடுகு காலிட்டு நீங்க கிட்டக்கார வாங்க எடுத்து பார்ப்போம். இங்கே வரா, இதை பயிற்சி வரேன். இங்கே வரல, பின்னாடி இந்த சைடு. இல்லை இங்கே தான் வந்துச்சு. இதோ வந்து சேர்த்து வந்தேன். பாட்டி கோலம் போன கஷ்ட வெற்றிகரமா பிடிச்சிட்டேன். என்ன மீன் தெரியல? இங்க வாங்க, இங்க வாங்க, ஒரு பெரிய மீன் இருக்கு. என்ன மீன் பாப்போம். ஓ, அகப்பட மாட்டுது. ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இவ்வளோ மீன். ஐயோ வேற மாதிரி.
ஐயோ இதான் நாங்கள் போன வீடியோவில் போட்ட கிழங்கு மீன் பார்த்துக்கோங்க. பாருங்க இந்த இதில் இப்போ அம்மா மீன் பிடிச்சிருக்கோம். நீ குட்டை குழப்பி நீ பிடிக்கிற மீனாக மட்டும் பாருங்க. எல்லாம் பல் மாதிரியே இருக்கும். ஆத்திரக்காரர்களுக்கு கடிச்சல ரத்தமே வருது கையில. அது எப்படி எல்லாம் சேத்துலே புதஞ்சிட்டு இருக்கு. குறவ இல்ல அது புத்திய காட்டுது பாத்தீங்களா. ஐயோ செல்வம் ஏறி போய் எவ்வளோ பெரிய மீன். அன்னைக்கு குஞ்சு மீனை வெறும் குஞ்சில் பெற்று போட்டு மீன் இருங்க. மீன் இல்லை இல்லையா? இல்லை இது இருக்கு இது இருக்கு இது இருக்கு அது ரெண்டு இது இருக்கு இது இருக்கு இப்படி இப்படி பாரு மீன் இல்லையா? அம்மா பெருசுலே பெரிய பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பெருசு பாருங்க. இவ்வளோ பெருசு இருந்தது தெரியவே இல்லை. யா மீன் தான் பெரிய மீன். அந்த குழந்தை யா மீன் தான் பெரிய மீன். மீன் தான் பெரிய மீன் பாருங்க. நீங்களே பாருங்க யார் மீன் பெரிய மீன். யார் மீன் பெரிய மீன்? கெளுத்தி பாருங்களா பாருங்க எப்படி சுறா மீன் மாரி இது பாருங்க பாருங்க. என்ன ஒன்று குத்திச்சுன்னா அப்படியே நெடி வர மாரி வரும் உயிரே போயிடும். இங்கே பாருங்க இப்படிலாம் கெளுத்தி தான். இங்கே பாருங்களா இல்லையா பாருங்க இங்கே பாருங்க. இங்கே ஒரு கெளுத்தி இங்கே பாருங்க. இதே ஒரு கெளுத்தி வாங்குற இடம் கெளுத்தி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பை.